வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் அன்பர்களே. எங்களுடைய ஸ்ரீ ஜோதிட பீடத்தின் சார்பாக உங்களை சந்திக்கும் நான் உங்கள் பண்டிட் விஜய். நிறைய ஜோதிட சித்தாந்தங்களை உங்களோட பகிர்ந்துகிட்டு இருக்கிறோம். என்னுடைய ஜோதிட முறை என்பது மிகவும் ஒரு வித்தியாசமான ஒரு ஜோதிட முறை. இந்த ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இலங்கையில் போன நவம்பர் மாதம் இந்த ஜாதகத்தை பார்க்குறோம். ஸோ இந்த ஜாதகருக்கு ஜாதகத்தை வாங்கினோடனே இவருக்கு என்ன நோய் இருக்கும், இவருக்கு என்ன மாதிரி நோய் இருக்கும், ஏன்னா 1963 பிறந்தாச்சு. ஸோ ஒரு 50 வயசுக்கு மேலே அவர் கடந்துட்டார். இவருக்கு எந்த மாதிரி நோய் வரும் அப்படிங்கிற ஒரு ஆய்வுக்குள்ளே போய், அப்போ அந்த ஜாதகத்தை வாங்கினோடனே 6 ஜாதகத்தில் 5 இருக்கார். 6 யார்? கன்னியாலக்கணத்துக்கு 5-6 உடையவர் யார்? சனி. அவர் எங்கே இருக்காரு? 5வது வீட்டில் பலமாக இருக்கார். சனி ஆட்சியாக இருக்கார். இந்த கன்னியாலக்கணத்துக்கு 3-8 உடைய செவ்வாய் நீச்சமாகி பார்க்குறாரு. செவ்வாய் தான் பிளட்டு. செவ்வாய் வந்து இந்த லக்னத்துக்கு 3-8 உடையவர். அவர் நீச்சமாகி வக்ரமாகி பார்க்குறாரு. அப்போ 3வது இடங்கிறது ஒரு உறுப்பு, அதாவது 3வது இடங்கிறது உடல் உறுப்புக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாவகம். ஜாயின் பண்ணுறது, ஃபிட் பண்ணுறது, உறுப்புக்கள் அப்படின்னா 3வது இடம். 8வது இடங்கிறது சிறுநீரகம்னு சொல்லக்கூடிய ஒரு பாவகம். 6வது இடங்கிறது நோயை சுட்டி காட்டக்கூடிய ஒரு பாவகம். கன்னியாலக்கணத்துக்கு 12 கூடிய சூரியனும் அங்கே தான் இருக்கார். 12ங்கிறது ஹாஸ்பிட்டல், அவரும் இங்கே தான் இருக்கார். அவர் செவ்வாய் வக்ரமாகி நீசமாகி பார்க்குறாரு. அப்போ அந்த ஜாதகத்தை வாங்கினோடனே, ஐயா உங்களுக்கு உடலில் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை, சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கா ஐயான்னு கேட்டான். அவர் ரொம்ப ரொம்ப ஒரு மிராக்கிள் ஆகி 12வது இடங்கிறது அறுவை சிகிச்சை, 12வது இடங்கிறது ஹாஸ்பிட்டலு, 6ங்கிறது நோய், 8ங்கிறது அறுவை சிகிச்சை, அப்போ 3ங்கிறது உறுப்பு மாற்று. அப்போ கன்னியாலக்கணத்துக்கு 3-8 கூடிய செவ்வாய் நீச்சமாகி பார்க்குறாரு. செவ்வாய் தான் ரத்தத்துக்கான காரக கிரகம். செவ்வாய் நீச்சம் பெற்றதுனால அந்த வயது மாற அந்த பிளட்டினுடைய தன்மை குறையும், ரத்தம் கெட்டு போயிருக்கும். 8வது இடங்கிறது சிறுநீரக பாவகம், அது கடக வீட்டில் இருக்குது. கடகம் வந்து ஒரு அவஸ்தப்படக்கூடிய ராசி, அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய வீடு கடகம். அங்கே உட்காந்து செவ்வாய் வக்ரமாகி பார்க்குறாரு. அப்போ இவருக்கு 3ங்கிறது உறுப்பு, அப்போ உறுப்பு மாற்று, 8ங்கிறது சிறுநீரகம், ஒரு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை இவருக்கு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னவுடனே அவர் ரொம்ப மிராக்கிள் ஆகி, ஆமாம் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கேன், எனக்கு பண்ணியிருக்கு, ஸோ சிறுநீரகம் தானம் பெற்றிருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த ஜாதகருக்கு இது சம்மந்தமான நோய் தான் வரும். இவங்களுக்கு அதுதான் சர்ஜரியாகவே முடியும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரியே ஏற்கனவே அவர் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கார். நான் பார்த்தது போன நவம்பர் மாதம், அதாவது போன வருடம் நவம்பர் மாதம், அதுக்கு 3 மேலே அவர் பண்ணியிருக்கார். இவருக்கு யார் உறுப்பு தானம் கொடுத்தா, இவர் எந்த ஹாஸ்பிட்டலில் பண்ணார் அப்படிங்கிறத நம்மளுடைய அடுத்த தொடரில் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.